السلام عليكم ورحمة الله وبركاته. ديلي ون حديث نمبر 423. حديث ان عربي بالر حضرت أنس رضي الله تعالى عنه ورغل قال سنگيان أنس رضي الله تعالى عنه ورغل كورين أرغل صلى بنا رسول الله صلى الله عليه وسلم ذات يوم. ஒரு நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடன் தொழுதார்கள், இமாமாக தொழுதார்கள். ஃபலம்மா கல ஸலாத்த, அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்தபோது, அக்பல அலைனா பிவஜிஹிஹி, தன்னுடைய பூமுகத்தை எங்கள் பக்கம் திருப்பினார்கள். ஃபகால, அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக கூறினார்கள், ஐயுஹன்னாஸ், ஓ மக்களே, இன்னி இமாமுக்கும், நான் உங்களுடைய இமாமாவே, இன்னி இமாமுக்கும், நான் உங்களுடைய இமாமாக இருக்கிறேன். ஃபலா தஸ்பிகூனி பிர்ருகூஇ வலா பிஸ்ஸுஜூதி வலா பில் கியாமி வலா பில் இன்சிராஃபி. நான் உங்களுக்கு இமாமாக இருக்கும்போது எனக்கு நீங்கள் ருகூழை கொண்டோ சுஜூதை கொண்டோ அல்லது கியாமை கொண்டு நிற்பதை கொண்டு அல்லது சலாமை கொண்டு என்னை விட நீங்கள் முன் செல்லக்கூடாது. எனக்கு முன்னால் நீங்கள் ருக்குழு செய்துவிடக்கூடாது, எனக்கு முன்னால் நீங்கள் சுஜூது செய்யக்கூடாது, எனக்கு முன்னால் நீங்கள் நிற்கக்கூடாது, எனக்கு முன்னால் நீங்கள் சலாமையும் கொடுத்து விடக்கூடாது, நான் உங்களுக்கு இமாமாக இருக்கிறேன். மிக முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃப இன்னி அராக்கும் அமாமி வ மின் ஹல்ஃபி, நிச்சயமாக உங்களை நான் எங்களுக்கு உங்களுடைய எனக்கு முன்னிலிருந்தும் நான் உங்களை காண்கிறேன், வ மின் ஹல்ஃபி, எனக்கு பின்னிலிருந்தும் உங்களை நான் காண்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவருடைய பார்வை முன்னாடி இருப்பதை எப்படி காண்கிறார்களோ அதே போன்று பின்னாடியில் இருப்பதையும், தனக்கு பின்னால் தனக்கு முதுகுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்ன நடக்கிறது என்பதை அறியும் வல்லமையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி எப்படி பார்க்கிறார்களோ அதேபடி பின்னாடி இருப்பதையும் பார்ப்பதற்கு அல்லாஹ் தஆலா ஆற்றலை கொடுத்திருக்கிறார். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனித்தன்மை. அன்பிற்குரியவர்களே, மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சும்மா கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பி எதிஹி, முஹம்மது நபி முஹம்மதினுடைய உடல் யார் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக அல்லாஹுவின் மீது ஆணையிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லௌ ரஅய்தும் மா ரஅய்து லலஹிக்தும் கலீலம் வலபகைத்தும் கசீரா, நான் பார்த்ததை நீங்கள் பார்த்திருந்தால் நீங்கள் குறைவாகவே சிரிப்பீர்கள், நீங்கள் அதிகமாக அழுகுவீர்கள். நீங்கள் குறைந்த நேரத்திலேயே மிக குறைவாகத்தான் நீங்கள் சிரிப்பீர்கள், மிக அதிகமாக அழுது கொண்டிருப்பீர்கள் நான் பார்த்ததை நீங்கள் பார்த்திருந்தால். காலு, சொஹாபாக்கள் கேட்கிறார்கள், வமார ஐத்தையா ரசூலல்லாஹ், நாயகமே, நீங்கள் என்ன பார்த்தீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரஐது அல் ஜன்னத வன்னாரா, மிகப்பெரிய பேரின்பத்தை தரும், நாளை முஃமினானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுகத்தை தரக்கூடிய சொர்க்கத்தை நான் கண்டேன், அத்துடன் மிக கடினமாக வேதனை தரும் நரகத்தையும் நான் கண்டேன். அல்லாஹுடைய திருத்தூதருக்கு நேரடியாக சொர்க்கத்தையும் நரகத்தையும் காண்பிக்கப்பட்டது. அதை பார்த்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை தான் இது, நான் கண்டதை நீங்கள் பார்த்திருந்தால் ஒருபோதும் நீங்கள் அதிகமாக சிரிக்க மாட்டீர்கள், நீங்கள் அதிகமாக கண்ணீர் வடிப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இது. அல்லாஹுடைய திருத்தூதருக்கு ஆலமல் மலக்கூத்தில் நடக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹு தஆலா காண்பிக்கின்றார் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் இது. அங்கே சென்றுதான் காண வேண்டும் என்பது கிடையாது,
மேலே செல்லாமலே ஆலுவல் மலக்கூத்தில் நடக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹு தாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்க வல்லமையுடையவன், அவன் காண்பிக்கின்றான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அல்லாஹு தாலா அந்த நாயகத்துடன் சொர்க்கம் செல்லும் பாக்கியத்தை நமக்கு தந்திருவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான ஞானங்கள் மிக நுட்பமாக அல்லாஹு தாலா அல்லாஹுடைய திருத்துவதற்கு அறிவித்து கொடுக்கிறான். அல்லாஹு தாலா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிகிறார்கள், மறைவான ஞானமுடையவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் தனக்கு பின்னாடி சொஃபுகளில் எப்படி நிற்கிறார்கள் என்பதையும், சஹாபாக்கள் அந்த தொழுகையில் எப்படி அவர்கள் சஜிதா செய்கிறார்கள், தனக்கு முன்னாடியே சென்று விடுகிறார்களா அல்லது தனக்கு முன்னாடி எழுந்து நின்று விடுகிறார்களா என்பதை பற்றியெல்லாம் நன்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கிறார்கள். இதற்கு அர்த்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைக்கு பின்னாடி கண்ணு அதிகமாக இல்லை. பிறகோ அல்லாஹுடைய திருத்துவதற்கு எல்லோருக்கும் இருப்பதை போன்று இரண்டு கண்கள் தான் இருந்தாலும், அல்லாஹுடைய திருத்துவதனுடைய கண் பார்வை அதனுடைய தன்மை முன்னாடி நடப்பது எப்படி பார்க்கிறார்களோ அதேபடி பின்னாடி நடப்பதையும் காணும் வல்லமை உடையதாக இருக்கிறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தன்மை. அல்லாஹு தஆலா நம்மை எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் 426வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.